ஆரம்பிச்ச படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், பக்கா இருக்கு, நல்லா இருக்கு, பக்கா. பூம்பாஸ்டிக் பெட்டு ஒண்டு துண்டுனா படம் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் படம் நான் கொல்ல மாசா நல்லா நல்லா இருந்தது. சம்பவம் பண்ணியிருக்காங்க, சம்பவம் பண்ணியிருக்காரு சார். ஆக்சுவலி நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெட்டர் நீங்க ஆடியன்ஸ் கிட்ட கேட்கறது நல்லதா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, வைப் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் போய் பாருங்க தெரியும். நிறைய சீன்ஸ் இருக்கு, சம்பவம் சம்பவம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நிறைய இடத்துல வந்து முனிஷ்காந்த் சார்க்கெல்லாம் நான் வந்து அந்த ரோலில் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் செஞ்சிருக்காரு. சொல்றதுக்கு ஒரு சீனாக வந்து என்னால் வந்து ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா படம் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் தான். நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எஃபர்ட் வந்து இதில் மியூஸ் எல்லாமே டைரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிட்டாரு, மியூசிக் முறுக்க ஃபஸ்ட் அவர் பண்ணிட்டாரு, பட் இது ப்ரொடக்ஷனும் அவரே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து அவர் நிறைய போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது நல்லா நல்ல ஒரு படம் தான். சீனா பெஸ்ட்டுனா கிளைமேக்ஸ், செம ட்விஸ்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது பெரிய டைரக்டர்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு ஒன் டாப்பில் நம்ம ஆள் தான் வந்துடுவார், வேறு லெவல். நட் அதுக்கான லீட் ரோல் இருக்குது, ரெண்டு பேரும் தான் அதில் மே படத்தில் ஒரு மெயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாஃப்க்கு அப்புறம் இவரும் முனிஷ்காந்துமே சூப்பராக பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அவர் வந்து ஒரு காமெடியை நான் ஒரு கான்ஸ்டபிள் அந்த மாதிரி தான் பார்த்துருவோம், பட் இதில் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்களா. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பர் சூப்பர். ஹீரோக்கு ஒரு ஈக்குவலான ரோல் அவருக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த மூவியில் எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவலாக இருந்து அவரும் மட்டும் மேலே அப்படியே காட்டல, எல்லாருமே ஈக்குவலாக காட்டியிருந்தாங்க. ஆமாம், எல்லாருமே ஈக்குவலாக இருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு படமே. எல்லாமே எல்லாமே பண்ண வேண்டியதுதான், லைக் ஆரியனால முடியாதுல எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவர் காட்டிகிட்டே இருக்காரு. இதுக்கப்புறமாவும் இதே மாதிரி படம்லாம் பண்ண நல்லாயிருக்கும். அதுதான் வார் பற்றி, அதான் இவன் எடுக்காத ஒரு ஜானராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, லைக் புதுசாக இருந்துச்சு. எல்லா படமும் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிஜி ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு, விஎஃப்எக்ஸில் செம்மையாக இருந்துச்சு, அஜீவா தெரிக்க விட்டாரு, செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. லைக் ஒரு மாதிரி ஹை குவாலிட்டி ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இப்படி கண் எடுத்துகிட்டு வந்து நிற்பார்ல ஒரு சீனில், அது செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ரோல் பண்ணிட்டு கண் எடுத்துருந்தீங்க, அதெல்லாம் மாசாக இருந்துச்சு. ஆ, ஹீரோயின் ஆல்ரெடி ஏற்கனவே பேர் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துலேயும் ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே வந்துட்டு இப்போ தேங்க்யூ. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் செகண்ட் ஹாஃபில் செம்ம மிரட்டலாகுது. நம்ம எதிர கதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு படம்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், செல்ஃபோன் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் படம் தான் நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். அது கடைசி போர் இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே பிசிறு தட்டில் படம் பக்கவாரு, நட்டி நட்டு தான் படத்தில் கலக்கியிருக்காரு. அவரோட டைலாக் ஒரு ஒரு சீன்லேயும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆதியனா ஐ லவ் யூ, ரொம்ப நல்லா இருக்குது டைரக்ஷன். நிறைய பண்ணணும், நீங்கள் நிறைய இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 கண்டிப்பாக பண்ணணும். நட்டி சார் லவ் யூ, நாசா சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். இல்லை பயமாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை அது ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு, உலகப்போர் வருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வாழ்ந்த மாதிரி தான் இருந்தது, கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது, வந்து பாருங்கள் கண்டிப்பாக. எல்லாமே நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது, நட்டி சாரோட அவரோட கேரக்டர் வைஸ் ஸ்கெச்சிங் பண்ணதே சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே அவர் தான் ஹீரோவே, நட்டி சார் தான் ஹீரோவே, நட்டி சார் தான். மிஸ் பண்ணாதரான்னு சொன்னால் அதில் வந்து நட்டி சாரோட ஒரு சேஞ்சஸ் ஒன்று இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். நட்டி சாரோட சேஞ்சஸ் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இப்போ பாதியனாவிட நட்டி சாரோட சேஞ்சஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இப்போ பாதியன் அதை ஒரு அழகாக கட்டிங் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி அதை அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இல்லை அது ஹீரோ இப்போ பாதியனா தான், பட் ஆனால் அது எங்கெங்கே தேவையோ கரெக்டாக அதை மீட்டராக செட் பண்ணி வச்சுருக்காரு. கடைசி போர்
சொல்யூஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா மனிதம், அதுதான் சொல்யூஷன் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்யூஷன். பேர்லேருந்தே வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்குது, எல்லாருமே வந்து பாருங்கள். கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. நம்ம வந்து சினிமா தளத்தில் வந்து மாநில அரசியல், மாவட்ட அரசியல், இந்திய அரசியல் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து உலக அரசியல் பேசியிருக்காங்க. நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ற கோர்ஸ் வந்து நமக்குலாம் ஃபேமஸே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. மூன்றாம் உலக போர்னு இந்த படத்துக்கு பேர் வைக்காமல் கடைசி உலக போர்னு எதுக்கு வச்சாங்கன்னா, மூன்றாவதாக ஒரு உலக போர் வந்தால் அதுதான் கடைசியாக இருக்கும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாருமே வந்து பாருங்கள். ஹிப்ஹாப் தமிழா அண்ட் டீம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது படம். கொல மாசு படம் செம்மையாக இருக்குது. அதை தவிர்த்து ஹாதி அண்ணா வந்து ஃபியூச்சர் இந்த படம் வந்து ஒரு டைரக்டராக பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்டாகவும் சரி டேரக்டராகவும் பண்ணியிருக்காரு. படம் வந்து இவர் இந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆதி அண்ணா ஒரு மனுஷனாக வாழ்ந்துருக்காரு. எங்கள் அண்ணன் நான் ஆக்சுவலாக இந்த படத்தை வேறு யாராலும் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஷங்கர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, பெரிய பெரிய எல்லா பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க விஎஃப்எக்ஸ் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. படம் வந்து என்ன அந்த கடைசி உலக போர்னால் என்ன அப்படின்றதுக்காக தான் வந்தோம். அதை தாண்டி நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் ஆதி அண்ணாக்காக வந்தேன். அதாவது என்னென்னா ஃபேனாலாம் வரல, நான் எங்கள் அண்ணன் என் குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறேன், எங்கள் அண்ணனுக்காக வந்தேன். படம் சூப்பராக இருக்குது. நட்டி சார் தான் கிங் மேக்கரு. நம்ம இந்த படத்தோட கிங் மேக்கர் பார்த்திங்கன்னா நட்டி தான். படம் ஃபுல்லாகவே நட்டி தான். சரியான ஆக்டிங், அவரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. சும்மாவே அவர் சதுரங்க வேட்டையில பெட்டி விட்டுருப்பாரு. இதில் மாஸ்க் கட்டார், அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆதினா தான். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆதினாவோட தம்பி, அவ்வளோதாங்க. வேறு என்ன சொல்கிறது, சூப்பர் சூப்பர் ஹிட் படம். முனிஷ்காந்த் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டெரர் போலீஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தா அவர் அப்படியே காமெடி பீஸாகவே அவரோட ஜேர்னலே கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி எல்லாமே நாசர் சார், ஹீரோயின் எல்லாருமே அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோல்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் விஎஃப்எக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஹிப்ஹாப் தமிழா சார் நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, இந்தளவுக்கு டைரெக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு. எங்கேயாவது ஏற்கனவே பண்ணியிருக்காரு, நம்ம மியூசியம் முறுக்க அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இந்தளவுக்கு ஒரு அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு காமெடி கண்டென்ட்டாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸாக இருந்துச்சு, நடுவில்லாம் காமெடி வந்துச்சு. ஆனால் கண்டென்ட் வைஸ் போரே அடிக்கல, படம் லேக் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மியூசிக் டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் டீம் அப்பா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், என்னமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் உண்மை எஸ் இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருப்போம். அதுவும் அவர் நேத்தி தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அந்த ஏடி சேனலில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த ஒரு பிக் ஸ்கேல் படத்தை நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்க போகிறேன், அதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். உண்மையிலே ஆடியன்ஸ் அப்படி என்ஜாய் பண்ணாங்க. கடைசியில் அந்த படம் முடிஞ்சு எல்லா ஆடியன்ஸும் ஏந்து நின்று கிளாப்ஸ் தட்டினாங்க. இதோட வெற்றி எதுவுமே கிடையாது ஒரு படத்துக்கு, எல்லோரும் ஏந்து நின்று கிளாப்ஸ் தட்டுறது. இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் ஒரு படத்தை இவ்வளோ சூப்பராக எடுக்க முடியுமான்னு தெரில. அதான் உண்மையிலே அதான், நிறைய பேர் இங்கே வந்து அவங்களோ இப்போ டைரக்ஷன் ஒருத்தர் டைரக்டர் பண்ணுறாருன்னா அவரே அதில் ஹீரோவாக நடிக்கிறாருனா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஹிப்ஹாப் தமிழா சார் அப்படி பண்ணவே இல்லை, அவர் கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. நட்டி சார் இதில் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. யார் ஹீரோன்னு கேட்டால் நம்மளால சொல்லவே முடியாது. நட்டி சாரும் ஹீரோன்னு சொல்லலாம், அண்ட் ஒருத்தர் மிலிட்ரி கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் கூட ஹீரோன்னு சொல்லலாம், முனிஷ்காந்தே ஹீரோன்னு சொல்லலாம் நம்போ, அண்ட் சிங்கப்புள்ளி சார் ஹீரோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது, எல்லாருக்குமே ஒரு மாஸ் போர்ஷன் இருக்குது. உண்மையிலே எல்லாருக்குமே நம்ம விசில் அடிக்கிறோம், கை தட்டுறோம், அந்தளவுக்கு இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க.